வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று மே மாதம் 18 தேதி ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் ஈழ தமிழர் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. விடுதலை போராட்டத்தின் 4 கட்ட ஈழப்போர் கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இன்றைய தினத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அந்த நாளை இன்று உலகில் வாழும் தமிழர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியிலும் என்னோடு அமுதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இறுதிக்கட்ட போரின் போது உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் எமது அஞ்சலியை செலுத்தி இன்றைய நிகழ்ச்சியை வளமை போல ஆரம்பிக்கலாம் என இருக்கிறோம். இன்றைய தினமும் நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தேசிய துக்க நாளான இன்று தமிழர்களின் தன்னாட்சி உரிமைக்கு சபதம் எடுப்போம், கூட்டமைப்பு அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய துக்க நாளாகிய இன்று முள்ளிவாய்க்கால் வரலாற்று பெருந்துயரை நெஞ்சில் இருத்தி இலங்கை தீவில் தமிழர்கள் இறந்து போன தமது தன்னாட்சி உரிமையை வென்றெடுக்க சபதம் எடுப்போம், இவ்வாறு கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த வரலாற்று பெருந்துயரை நினைவு கொள்ளும் முகமாக தமிழ் மக்கள் மே மாதம் 18 தேதியை தேசிய துக்க நாளாக கடைபிடித்து வருகின்றனர் என கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை போரில் உயிரிழந்தவர்களுக்காக இன்றைய தினம் பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கூட்டமைப்பின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையிலே மேற்கண்ட விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈழ தமிழ் தேசிய இனத்தின் மீது முள்ளிவாய்க்கால் காலத்தால் ஆற்ற முடியாத பெருந்துயரமாக பதிந்துவிட்டிருக்கிறது. இங்குதான் 2 முன்னர் நடைபெற்ற முற்றுகை போரில் எமது மக்கள் பால் வயது வேறுபாடின்றி வகை தொகையின்றி ஈவிரக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டார்கள், அங்கவீனமாக்கப்பட்டார்கள், உணவும் மருந்துமின்றி பரிதவிக்க விடப்பட்டார்கள், அவலங்களை கண்ணுற்று சித்த சுவாதீனமாக்கப்பட்டார்கள், எஞ்சியோர் முள்வேலி முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள். மொத்தத்தில் இங்குதான் 3 தசாப்த கால தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் உயிர் நாடி வெட்டி எறியப்பட்டது. இந்த வரலாற்று பெருந்துயரை நினைவு கொள்ளும் முகமாக தமிழ் கூறும் நல்லுலகு மே 18 தேதியை தேசிய துக்க நாளாக கடைபிடித்து வருகிறது. முள்ளி வாய்க்காலில் ஆயுத போராட்டம் ஒடுக்கப்பட்டு 2 கடந்துள்ள போதும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நிவாரணங்கள் உரிய முறையில் இன்னமும் எட்டப்படவில்லை. சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் இன்னமும் முகாம்களில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றனர். சொந்த இடத்திற்கு திரும்பிய மக்கள் கூட தகர கொட்டில்களின் கீழ் அரை வயிறும் கால் வயிறுமாக வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கின்றனர். போரின் போது காணாமல் போனவர்களையும் அதன் பின்னர் சரணடைந்து காணாமல் போனவர்களையும் தேடி அவர்களது உறவுகள் கண்ணீரும் கம்பளையுமாக அழிந்து கொண்டிருக்கின்றனர் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போரில் உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூறும் முகமாக இன்றைய தினம் தமிழர்கள் தத்தம் வீடுகளில் அருகில் உள்ள பிரார்த்தனை நிலையங்களிலும் வணக்க தலங்களிலும் வழிபாடுகளில் ஈடுபடுமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான மாவை சேனாதிராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். போர் முடிவடைந்து 2 ஒரு 100,000 தமிழர்கள் இன்னும் சொந்த இடம் திரும்பவில்லை என்ற தலைப்பிலும் உதயனில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் போர் முடிவடைந்து 2 கடந்துவிட்ட போதும் இன்னும் 100,000 தமிழர்கள் மீள குடியமர்த்தப்படாமலேயே இருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. 2011 மே 13 நிலவரப்படி உள்ளூரில் இடம்பெயர்ந்த குறைந்தது 117,888 பேர் இன்னமும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பவில்லை என அந்த அறிக்கை கூறுகிறது. மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசின் கூற்றுப்படி இவர்களில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் இடைத்தங்கள் அல்லது நலன்புரி முகாம்களில் இருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் மீள குடியேற்றி விட்டோம் என்று அரசு கணக்கு காட்டுகிறது. ஆனால் இடைத்தங்கள் மற்றும் நலன்புரி முகாம்களில் இருந்து வெளியேறியவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் அவர்களது வீடுகளுக்கோ விவசாய நிலங்களுக்கோ திரும்பவில்லை என்று ஐநா கூறுகின்றது. அவர்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து நீண்ட தொலைவில் உறவினர்களுடன் அல்லது நண்பர்களுடன் தங்கி இருக்கின்றனர். இவ்வாறு வவுனியாவில் 18,589 பேரும், மன்னாரில் 4,928 பேரும், யாழ்ப்பாணத்தில் 94,371 பேரும் தங்கியுள்ளனர். கிளிநொச்சியில் அநேகமாக மூல் குடியமர்வு பூர்த்தியாகிவிட்ட போதும் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இவை இன்னும் முற்றுப்பெறவில்லை. இந்த மாவட்டங்களில் பல கிராம சேவக பிரிவுகள் கன்னிவடி அகற்றப்படுவதற்கு கூட இன்னும் விடுவிக்கப்படவில்லை என ஐநாவின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, வடக்கு கிழக்கில் ரகசியமான முறையில் சிங்கள குடியேற்றங்கள், மாவை சேனாதிராசா என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தமிழ் திசை கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டு
மறுபுறம் வடக்கு கிழக்கில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது எனவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வேண்டுமானால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக வடக்கு கிழக்கில் தற்போது மேற்கொண்டு வரும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா குற்றம் சுமத்தியுள்ளார். அம்பாறை மாவட்டத்திற்கு நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் நவிதன்வெளி செயலக மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். போர் முடிந்து சகல இடங்களிலும் இராணுவ பிரசன்னமாக இருக்கும் இத்தருணத்தை பயன்படுத்தி அரசாங்கம் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் திட்டமிட்ட சில சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிலை பொத்துவில் பிரதேசத்திலும் காணப்படுகிறது. இவ்வாறான நெருக்கடியான நிலைகளை எதிர்கொண்ட வாரே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக மாவை சேனாதிராசா குறிப்பிட்டுள்ளார். போர் காரணமாக தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் அந்த இடங்களில் தற்போது சிங்களவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். இதனை நாம் ஆதாரபூர்வமாக ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். பிரச்சனையை தீர்ப்பதற்கு என பேச்சுவார்த்தை நடத்தும் அரசாங்கம் பிரச்சனையின் மூல காரணமான திட்டமிட்ட குடியேற்றங்களை தொடர்ந்தும் செய்து வருகிறது. முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் வெளியில் தெரியாத வகையில் மிக ரகசியமான முறையில் சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்படுகின்றன எனவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. புதியன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக அவசரகால சட்டத்தையும் உடன் நீக்க வேண்டும், மனித உரிமை மீறல் விசாரணை அவசியம், இலங்கையிடம் இந்தியா திட்டவட்டமாக தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மனித உரிமை மீறல் தொடர்பில் இலங்கைக்கு எதிராக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்யுமாறு இலங்கைக்கு நெருக்குதல் கொடுத்துள்ளது இந்தியா. அத்துடன் அவசரகால சட்டத்தை கூடிய விரைவில் நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் கொழும்பு அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. போர் குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநாவின் நிபுணர் குழு அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் இந்தியாவின் இந்த வலியுறுத்தல் வெளியாகியுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் ஜே எல் பீரிஸின் 3 நாள் உத்தியோகபூர்வ இந்திய பயணத்தின் முடிவில் இரு நாடுகளும் இணைந்து அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டன. அந்த கூட்ட அறிக்கையிலேயே மனித உரிமைகள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐநா பாதுகாப்பு சபையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் இரு நாடுகளும் இணக்கம் கண்டுள்ளன என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கடந்த 15 முதல் நேற்று வரை 3 நாட்கள் பயணமாக இந்தியா வந்திருந்தார். அந்த பயணத்தின் போது அவர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, வெளிவிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்திய வெளிவிவகார செயலாளர் நிருபமா ராவ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் ஆகியோருடனும் பீரிஸ் சந்திப்புகளை நடத்தியிருந்தார். கடைசி வரை உறுதிப்படுத்தப்படாமல் இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் உடனான சந்திப்பு நேற்று பகல் ஒரு வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து அப்போது பீரிஸ் எடுத்து விளக்கினார். பதிலுக்கு இந்திய அரசு பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக பீரிஸிடம் எடுத்துரைத்துள்ளது என்று புதுடெல்லி தகவல்கள் கூறுகின்றன. இதன் பின்னர் விடுக்கப்பட்ட கூட்ட அறிக்கையில் ஆயுத போராட்டத்தின் முடிவு இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வரலாற்று சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இரு தரப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன என அந்த கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை நோக்கி இதே சுத்தியுடன் நேர்மையாக அரசியல் தூர நோக்குடன் செயற்படுவதற்கும் இருதரப்புகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அறிக்கை கூறுகின்றது. அத்தகையதொரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்றும் அதற்காக அர்ப்பணிப்புடன் இலங்கை அரசு செயலாற்றி வருவதாகவும் தமிழ் கட்சிகளுடன் நடத்தப்படும் பேச்சு அந்த வகையிலானதே என்றும் அமைச்சர் பீரிஸ் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளை மீள் குடியமர்வு மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகளிலும் இலங்கை அரசு தொடர்ந்து ஈடுபடும் எனவும் பீரிஸ் உறுதியளித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்புரிமையை பெறுவதற்கு முழு ஆதரவையும் இலங்கை வழங்கும் என்று இந்த சந்திப்புகளின் போது அமைச்சர் பீரிஸ் உறுதியளித்துள்ளதாகவும் உதயன் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக 13வது திருத்தம் தாண்டிய தீர்வை இப்போது வலியுறுத்துகிறார் டக்ளஸ் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதுவரை கூறி வந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இப்போது 13வது திருத்தத்துக்கு மேல் சென்று அரசு தீர்வு முன்வைக்க வேண்டும் என்று முதல் தடவையாக கூற ஆரம்பித்தார். அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடையிலான பேச்சுக்களில் அதிகார பகிர்வு, கொள்கை அளவிலான இணக்கம் ஒன்று எட்டப்பட்ட நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா செனட் சபை ஒன்றை உருவாக்குவது குறித்தும் 13வது திருத்தத்தில் உள்ள மாகாணம் மற்றும் மத்திய அரசுகள் இரண்டும் அதிகாரம் செலுத்தக்கூடிய பட்டியலை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அரச தரப்பினருடன் தான் நடத்திய பேச்சின் போது தனது அரசியல் தீர்வு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசுக்கு எதிரான நிலை பாடு உலகில் வலுக்கிறது என்ற தலைப்பிலும் உதயனில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசுக்கு எதிரான போக்கு உலக அரங்கில் அதிகரித்து வருகிறது. அந்த அறிக்கையை இலங்கை அரசு முற்றாக நிராகரித்துள்ள போதும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்களை அரசு நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்ற கருத்தை மேற்குலக நாடுகளாலும் ஏனைய பெரும்பாலான நாடுகளாலும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் சீனா, ரஷ்யா, மாலைத்தீவு ஆகிய நாடுகள் மட்டுமே நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிட்டு குழப்பக்கூடாது என்று சீனா தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டது ஐநா அறிக்கையே கிடையாது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. அறிக்கை ஏன் இப்போது வெளியிடப்பட்டது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என மாலைத்தீவு ஜனாதிபதி
தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உலகெங்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையை ஆதரித்துள்ளதுடன் இலங்கை அதன் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவின் அறிக்கை ஒரு வரப்பிரசாதம் என்று தெரிவித்துள்ள பிரான்ஸ், இலங்கை அதிகாரிகள் அனைத்துலக சமூகத்துடன் இணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என கேட்டுள்ளது. அறிக்கை தொடர்பில் ஐநாவுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது. அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அரசு சரிவர செயற்படுத்தாவிட்டால் அனைத்துலக விசாரணை அவசியம் என்கிறது நியூசிலாந்து. போர்க்குற்றங்கள் குறித்து இலங்கை விசாரித்தே ஆக வேண்டும் என்கிறது நோர்வே. பரிசீலிக்கும்படி இலங்கையை ஊக்குவிப்பதாக கூறுகிறது பிரிட்டன். அமெரிக்காவோ இலங்கை தனது பொறுப்பை நிறைவேற்றுகிறதா என்பதையே முதலில் கவனிக்கிறோம் என்கிறது. சுவிட்சர்லாந்து நிபுணர் குழுவின் அறிக்கையை வரவேற்றுள்ளது. 27 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த இலங்கையை கோரியுள்ளது எனவும், மனித உரிமை மீறல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று இறுதியில் இந்தியாவும் வலியுறுத்தியுள்ளது எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, பேங்கி மூலன் அமைச்சர் பிமால் ஐநா நிகழ்வில் நேற்று பங்கேற்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இடம்பெற்ற புத்த ஜெயந்தி விழாவில் அமைச்சர் பிமால் வீரவன்ச கலந்து கொண்டமையானது சமாளிக்கும் தன்மை என்பதை வெளிக்காட்டியுள்ளது என்று இன்னசிட்டி பிரஸ் விமர்சித்துள்ளது. அமைச்சர் விமால் வீரவன்ச ஐநா சபையையும் அதன் செயலாளர் நாயகம் பேங்கி மூனையும் கடுமையாக விமர்சித்து வந்தமை தெரிந்தது. அது மட்டுமன்றி கொழும்பில் உள்ள ஐநா சபை அலுவலகத்திற்கு முன்பாக வாயிலை மறைத்தவாறு மேடை அமைத்து வீரவன்ச உண்ணாவிரதம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் விமால் வீரவன்ச ஐநா துணை பொதுச் செயலாளர் கியோட்டகா அனாசகா உட்பட மற்றும் பலருடன் கைலாகு கொடுத்தார் எனவும் இன்னசிட்டி பிரஸ் தெரிவித்துள்ளது. ஐநா சபைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்ட அமைச்சர் தற்போது ஐநா சபை நிகழ்வுக்கு விஜயம் செய்துள்ளது தொடர்பாக இன்னசிட்டி பிரஸ் ஊடகவியலாளர் ஒருவர் அமைச்சர் விமால் வீரவன்சிடம் கேள்வி எழுப்பினார். இக்கேள்வியை ஐநா சபையின் நிலைக்கான வதிவிட பிரதிநிதி சவேந்திர சில்வா மொழிபெயர்த்தார். இக்கேள்விக்கு சிறிது நேரம் மௌனம் சாதித்த வீரவன்ச ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடொன்றின் பிரதிநிதி என்ற வகையில் நியூயார்க்கில் நடைபெறும் இந்த பௌத்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார் எனவும் இன்னசிட்டி பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் தமிழ் தினசரியான வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இந்திய இலக்கை கூட்டறிக்கை தொடர்பான செய்தியை இடம்பெற்றிருக்கிறது. அவசரகால சட்டத்தை நீக்குவதுடன் மனித உரிமை குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை அவசியம், இலங்கையிடம் இந்திய வலியுறுத்தல், இதே சுத்தியுடன் கூடிய நல்லிணக்கம் அவசியம் என்கிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகையில் முழுமையாக எடுத்துவிட்டதால் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கும் மற்றொரு முக்கிய செய்தி எடுத்துக்கொள்வோம். மட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் படையினரும் போலீசாரும் இணைந்து தேடுதல். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆதரவாளர் வீட்டிலும் சோதனை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் படையினரும் போலீசாரும் இணைந்து கடும் தேடுதல் நடவடிக்கைகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் ஈடுபட்டனர். களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எருவில் குருமன்வெளி ஆகிய பகுதிகளை நேற்று காலை சுற்றி வளைத்த போலீசாரும் படையினரும் வீடு வீடாக சென்று சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அத்துடன் வீதிகளில் சென்ற வாகனங்கள் மறிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் வீதியால் சென்ற பொதுமக்களும் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதுபோன்று மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திமிலைத்தீவு பகுதி மற்றும் மட்டக்களப்பு திருமலை வீதியிலும் கடும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. திமிலைத்தீவு பகுதியை சுற்றி வளைத்த போலீசாரும் படையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் சந்தேகத்துக்குரியவர்கள் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதேவேளை ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செங்கலடி பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலி ஆதரவாளரும் வர்த்தகருமான ஒருவரின் வீட்டுக்கு சென்ற விசேட குற்றப்புலனாய்வு துறையினர் கடும் தேடுதலில் ஈடுபட்டனர். கருப்பு துணியால் வாய்களை மூடிய நிலையில் சென்ற விசேட குற்றப்புலனாய்வு துறையினரே இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குறித்த வர்த்தகரின் தியேட்டர் மற்றும் வீடு என்பவற்றில் குறித்த குழுவினர் சுமார் 2 மணித்தியாலமாக தேடுதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் கிருஷ்ணானந்த ராசா கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாகவே இந்த தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என வீரகேசரி அதன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் திவேன பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இந்தியா இலங்கையிடம் விடுத்துள்ள வலியுறுத்தல் தொடர்பாக பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதிசிநீதி வத்கரண்ணாய் இந்தியாவை ஸ்ரீலங்காவை இல்லை தா துங்கினி சான் சோதனை கிரியாத்மக கரண்நலு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசரகால சட்டத்தை நீக்குமாறு இந்தியா இலங்கையிடம் கோரிக்கை. 13வது திருத்த சட்டத்தையும் அமுல்படுத்துமாறு கோருகிறதாம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தவிர மற்றொரு முக்கிய செய்தியாக, ஸ்ரீலங்கா வட்டகரை விதேஷ் பலவேக தாமாத் ஜாத்தியாந்திரவ கிரியாத்மக வினவா மாஹமதி சரத் ஏக்கநாயக் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு எதிராக வெளிநாட்டு சக்திகள் தொடர்ந்தும் சர்வதேச ரீதியில் செயற்படுகின்றன. முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் முப்படையினர் உயிரை தியாகம் செய்து 30 வருடங்களாக இலங்கையில் காணப்பட்ட விடுதலை புலிகளின் பிரிவினவாத பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்து நாட்டை ஐக்கியப்படுத்தி நாட்டில் வாழும் சகல இன மக்களின் உயிர்களையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்தனர் என மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக் தெரிவித்துள்ளார். எனினும் புலிகளுக்கு ஆதரவான புலம்பெயர் தமிழ் சக்திகள் தொடர்ந்தும் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியில் மேற்கொண்டு வரும் பொய் பிரசாரங்கள்
மாற்றம் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் இலங்கைக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய மாகாண சபையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே சரத்தேக்கநாயக்க இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீபன் மற்றும் அமுதன். வணக்கம் நேயர்களே.